ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஷாப் சேனலில் இதுவரைக்கும் நம்ம டச் பண்ணாத ஒரு கண்டென்ட் தாங்க. இன்னைக்கு நம்ம பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, மறைமலை நகரில் இருக்கிற சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு டிவோஷனல் ப்ராடக்ட் செல் பண்ணுற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, நம்பர் 47 வள்ளல் எம்ஜிஆர் சாலை, மறைமலை நகர், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? இவங்க கிட்ட என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இலுமினேட்டட் அதாவது வளமான வாழ்விற்கு உங்க வாழ்வை வளம் பெற செய்யக்கூடிய நிறைய விதமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்குமே பாத்தீங்கன்னா, இந்த வீடியோன்றது ஒரு புது விதமான அனுபவம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட அட்ரஸ், போன் நம்பர், லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வெறும் 100 ரூபாயில இருந்து 100,000 ரூபாய் வரைக்கும் கூட இவங்க கிட்ட இந்த பொருட்கள் எல்லாமே இருக்கு. இவங்க வந்து வெளியூர்களுக்கும் சரி, தமிழ்நாட்டுல, இந்தியால, வெளிநாடுகள்ல எங்க இருந்து வேணாலும் இவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை நீங்க வாங்கலாம். என்னடா அது ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் போறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆன்மீகத்துல விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவங்க கொடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் கலெக்ஷனுங்க. இப்ப ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா, இமயமலையில போய் ஒரு அங்க இருக்கிற ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு இடத்துல போய் ஒரு பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி இப்ப இந்த பொருளை வாங்கணும்னா நீங்க இங்கதான் போகணும். இப்ப இந்தியாவில் பல இடத்துல ஆன்மீகம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்ல கிடைக்கக்கூடிய யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கலெக்ட் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 மாசத்துக்கு மேல ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரொம்பவே யூனிக்கான ப்ராடக்ட், இந்தியா முழுக்க கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே இங்கே ஒரே இடத்துல நீங்க வாங்கலாம். அதுதான் இந்த சிருஷ்டி ஒளியோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். ஸோ நேரில் வர்றவங்க நேரில் வந்து வாங்கிக்கலாம், இல்லை என்னால் நேரில் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுன்றதை சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு அதை ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு வீட்டுக்கே அனுப்பிச்சி விடுவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு கிடையாது, கூடிய சீக்கிரம் வரலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்கு, மிஸ் பண்ணாமல், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சாய்ராம், நான் உங்க சாய் பாலாஜி. வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப், சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்மளோட ஷாப். இங்க யூனிக்கான டிவோஷனல் ப்ராடக்ட், நிறைய பொருட்கள் வந்து நீங்க இங்க பார்க்க முடியும். நிறைய யூனிக்கான பொருள் நாங்க ஹோனா தயாரிக்கிறது, பிளஸ் உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய, நலப்படுத்தக்கூடிய நிறைய அபூர்வ பொருட்கள் நீங்க இங்க பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ 100 ரூபாயில இருந்து உங்களுக்கு 100,000 ரூபாய் வரைக்குமே இங்க பொருள் இருக்கு. ஒரு தடவை நீங்க ஒரு பொருளை இங்க வாங்குனீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பார்க்க முடியும். அது என்னென்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்க உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூனிக் ப்ராடக்ட்ஸ் பார்க்க முடியும். யூனிக் ப்ராடக்ட்ஸ்னா நாங்களா உருவாக்கக்கூடிய பொருட்கள், அதாவது நிறைய பொருட்களை நீங்க நிறைய இடத்துல வாங்கி இருக்கலாம், பயன் அடைஞ்சிருக்கலாம், ஆனா அந்த பொருட்களுக்கு யாருமே கேரண்டி தர மாட்டாங்க. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்கன்னு சொன்னோம்னா நீங்க 10 பேர்கிட்ட இந்த கடையை ரெஃபர் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஃபுல்லா எனர்ஜைஸ்ட் பண்ண பொருள் இருக்கு. அதுல மெயினா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அத்தி மர பலகையில நிறைய விக்கிரகங்களையும் எந்திரங்களையும் வச்சு நாங்க பண்ணிருக்கோம். அந்த இதுவா ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம குளிக்கக்கூடிய பொருட்கள் வரைக்குமே இங்க இருக்கு. அந்த பொருட்களை ஒவ்வொன்னா லைன் பை லைனா நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய முதல் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா கண் திருஷ்டி பொடி. ஒரு மனுஷனுக்கு செய்வனையோட மோசமானது எதுன்னு கேட்டீங்கன்னா கண் திருஷ்டி தான். அந்த கண் திருஷ்டிக்காக நம்ம என்ன பண்றோம், படிகார கல்ல கட்டுறோம், எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாவெல்லாம் சுருக்கி வைக்கிறோம், சுத்தி போறதுல வந்து பாத்தீங்கன்னா தன்மை கெட்டு போய் நாற்றம் அடிக்கும். அப்பயே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு திருஷ்டி இருக்குன்னு. திருஷ்டி இல்லாதவங்களுக்கு உடல் வந்து இதுவா இருக்கும், அதனால சூடு இருக்காது, அதனால இந்த பொருள் வந்து நல்ல வாசனையை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா வாசல் தெளிப்பு பொடி. ஒரு மனுஷனோட பிரச்சனை எங்க வருதுன்னா வாசல்ல இருந்து தான் வருது. ஒரு கார் வாங்குறீங்க, வீட்டு வாசல்ல தான் நிப்பாட்றீங்க. ஒரு தங்கத்திலே ஸ்லிப்பர் வாங்கினா கூட வெளியில தான் கழட்டி பண்ணும். ஃப்ரண்ட் எலிவேஷன், நிறைய பேரோட வீடு வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப லுக்கா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணிடுறீங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் வெளியில வந்து தான் நம்ம என்ன பண்றோம், சத்தம் போற வாங்க, உன்ன டைம் ஆகுது கிளம்பலையா அப்படின்னு நம்ம கேட்கறோம். அப்போ அந்த வாசல்
வாசல்ல இருந்து தான் பிரச்சனை தொடங்குது. நாலு பேர் வார்த்தையில நம்ம எங்க போய் நிக்கறோம்னா வாசல்ல இருந்து தான். தினமும் நம்ம தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம். ஆனா அந்த தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது தெரு பெருக்கினதுக்கு அப்புறம் தண்ணியில இந்த பொடியை கலந்துட்டு நீங்க தெளிச்சிட்டு அதுல அரிசி மாவால பண்ண கோல மாவுல நீங்க கோலம் போட்டீங்கன்னா ஜீவராசிகளுக்கு நீங்க படி கலந்ததான் ஆகும். வீட்டுக்குள்ள நுழையிறவங்களோட எண்ணலைகளை மாத்தி அமைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டு சாணம், அப்புறம் குதிரை சாணம், யானை சாணம் இந்த மாதிரி நிறைய பொருட்களை உள்ள சேர்த்து இருக்கிறாங்க. ரொம்ப வீரியத்தன்மையோட இருக்கும். இதை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சாம்பிராணி, அதாவது நிகும்பலா யாகம் பண்ண பலன் கொடுக்கக்கூடியது 138 மூலிகைகளால செய்யப்பட்டது. சாம்பிராணி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா வாசனைக்காக நம்ம பயன்படுத்தணும் நினைக்கிறோம். ஒரு சாமியை வந்து நம்ம பூஜை பண்றதுக்கு முன்னாடி ஊதுபத்தி காட்டுறதும் சாம்பிராணி காட்டுறதும் நம்மளோட வழக்கமா இருக்கு. எதுக்காகனா நல்ல நறுமணம் எங்க கம்பெனிதோ இறைவன் அங்க வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம். ஆனா இந்த சாம்பிராணியை எவர் ஒருவர் ஒரு 48 நாள் தொடர்ந்து அவங்க வீட்டில் போட்டுட்டாங்கன்னா நிச்சயமாக சத்தியமாக அந்த வீட்டில் ஒரு மாற்றம் நிகழும். எதனாலனா பிரத்யேகராக தேவிக்கு பண்ண நிகம்பலா யாகத்தோட பலனை முழுமையா பெற்றுத்தரும், எதிரி இல்லாத நிலை கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இல்ல சுத்தி பொடின்பெரு. இல்ல சுத்தி அப்படின்னா எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த வீடை வச்சுதான் அவங்களோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது. இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாடகை வீட்லயே இருப்பாங்க. சொந்த வீடு இருந்தாலும் வாடகை வீட்லயே இருப்பாங்க. ஏங்க அந்த வீட்டுல இருக்கீங்கன்னு கேட்டு பாருங்களேன். இந்த வீட்டுக்கு வந்துதாங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சு, இந்த வீட்டுக்கு வந்துதாங்க நான் கார் வாங்கினேன், இந்த வீட்டுக்கு வீட்டுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கிட்ட இல்லன்னும் பொழுது ஏங்குறாங்க. அந்த ஏக்க எண்ண அலைகளை முதல்ல அந்த வீட்ல விடுறாங்க. அப்ப தேங்கி 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 நிறைய ஏக்க எண்ண அலைகள் அந்த வீட்ல வந்து நிறைய ஆகி என்ன ஆகுதுன்னா முதல்ல வீட்ல சண்டை உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்ல நிம்மதி இல்லாம போயிடுது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு நைட் எனக்கு ஒரு நல்ல கால் வருது, சந்தோஷமா வீட்ல சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சு பேசி படுக்கிறேன். அப்ப நான் என்ன ஆகுதுன்னா நாளை காலையில நான் எந்திரிக்கும் போது சந்தோஷமா போறேன். அதுவே என்ன கோவப்படுத்தக்கூடிய எரிச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வீட்டுல நடந்தாலோ இல்ல ஒரு போன் கால்ல நடந்தாலோ செவ்வாய்க்கிழமை இந்த பொடியை அந்த ரெண்டு நாள் மட்டும் நாட் அலோட். அந்த ரெண்டு நாள்ல நீங்க என்ன பண்ணணும், புனிதமான கங்கை ஜலமோ இல்ல சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தங்களோ இருந்தா வீடு முழுக்க தெளிக்கணும். அப்போ ஐஸ்வர்யங்கள் உங்களுக்கு வரும். இதையும் நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இது. இந்த பொருள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உடல் கட்டு பொடியின் பேரு. கட்டி போட்டிருக்காங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எனக்கு முன்னேற முடியல, எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கு எந்த இருந்தாலும் தொய்வு ஏற்படுது, எனக்கு ஒரே சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம உடம்புல 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும், அதுக்கு பேரு ஆறான பேரு. நீங்க நல்லவங்க கூட பழகி நல்லவங்க கூட பேசி நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்களா நீங்க பார்க்கும் பொழுது உங்க பாடியில எனர்ஜி லெவல் ஹையா இருக்கும். இதே உங்களை டிமோட்டிவ் பண்ணக்கூடிய பர்சன் கிட்ட நீங்க பேசி பழகினீங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து லோ ஆகும். 10 நல்லவங்க கூட ஒரு கெட்டவன் போய் நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பையன் நல்ல பையன் தான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 10 நல்லவங்க கூட போய் நின்றான், அதே நல்ல பையன் ஒரு 10 கெட்டவங்க கூட போய் நின்றாங்கன்னு வச்சுக்க, இந்த பையன் நான் பார்த்தேன், அந்த பசங்களோட கெட்டவனா தான் இருப்பான் அப்படின்னு வந்துருது. அப்போ எனர்ஜி வந்து நம்ம பாடி வந்து ரெண்டு டைப், ஒன்னு கொடுக்கும் இன்னொன்னு வாங்கும். அப்போ வாங்குற தன்மையில நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நீங்க எது பண்ணாலும் எது தொட்டாலும் தொடங்காம போயிடுது. அதனால அதை வந்துட்டு சரி பண்றதுக்கு தான் இந்த உடல் கட்டுப்படி. வாழ்க்கையில மனிதனா இருந்தா ஒரே ஒரு முறை மட்டும்தான் இதை குளிக்கணும். இதை குளிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க நேர்ல வந்து வாங்கும்போது அதோட ப்ரொசீஜரோட இது வந்து நாங்க சொல்லுவோம். ஏன்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்க நேர்ல வந்தீங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்கு. அதுல இந்த பொருள் வந்து நாங்க ஸ்பெசிபிக்கா கொடுக்குறோம். உடம்புல இருக்கிற அந்த 7 அடுக்கு பாதுகாப்பு ஆறாவை உடச்சி மறுபடியும் ரெனிவல் பண்றதுக்கான பொருள். அடுத்த பொருள்னு பார்த்தோம்னா உடல் சுத்தி பொடி. உடம்புல இருக்கிற கட்டை உடைச்சாச்சு, உடைச்ச கட்டை வந்து ரெனிவல் பண்ணும் இல்லையா. சோ பாசிட்டிவும் இல்லாம நெகட்டிவ் இல்லாம பிளாங்கா இருக்கிற நமக்கு பாசிட்டிவ் கொடுக்கக்கூடிய பொருள். இந்த பொருளை நம்ம குளிக்கும் பொழுது பசும் பாலிலையோ இல்லனா தயிர்லயோ கலந்து மட்டும்தான் குளிக்கணும். அப்படி குளிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். எப்படி இந்த மாற்றம் இருக்கும்னா, ஒரு உயர்ந்த மலை மேல ஏறும் பொழுது ரொம்ப டயர்ட்னஸா இருக்கும், ஆனா மேல உச்சில போனோம் சில்லுன்னு ஒரு காத்து போடும், அப்ப நம்ம ஏறி வந்த டயர்ட் போயிடும். அது மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் வேதனை நம்ம இருக்கிறோம் இல்லையா, அந்த கஷ்ட வேதனையை மறக்கக்கூடிய ஒரு பொருளா இந்த இது வந்து நீங்க பார்க்கலாம். இறை வழிபாட்டுல இருக்கும் போது அந்த எனர்ஜி லெவலை நீங்க கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ண முடியும் உங்களால. சோ இந்த இந்த பொடி வந்து உடல் சுத்தி பொடின்னு பேரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா சந்தன பேஸ்ட், குங்கும பேஸ்ட் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். அதுக்கு அடுத்தது சங்கு வளையல். அதாவது சங்கு வளையல் வந்து பாத்தீங்கன்னா
பாதியில எல்லா இதுலயுமே இந்த சங்க வளையல போட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த சகப்பு வளையல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு சகப்பு வளையல் இருக்கும். இந்த நாலு சகப்பு வளையலும் கல்கத்தா காளி கோயில பூஜை பண்ணது. இந்த ரெண்டு சங்க வளையல் வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணி கொண்டு வரது. அதாவது ஒரிஜினல் சங்க வளையல நீங்க எப்படி பாக்கலாம்னு கேட்டீங்கன்னா அங்கங்க அந்த பேட்சஸ் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் சங்கு வளையல். பேட்சஸ் இல்லைன்னா அந்த சங்கு வந்து ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா மாவு கல்லிலையும் பண்றது இருக்கு. இதுல டிசைன் பண்ணிருப்பாங்க, ரெண்டு ஜாயிண்ட் வரும். மேக்ஸிமம் பெருசா போச்சுன்னா மூணு ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட்ல தான் சங்கு வளையல் பண்ண முடியும். இந்த வளையல ஒரு பெண் அணியறாங்க அப்படின்னு சொன்னோம்னா திருமணம் ஆகாத பெண்ணுக்கு திருமண பாக்கியம். திருமணம் ஆன பெண் இந்த வளையல் அணியும் பொழுது பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு நோய் நொடி அண்டாத்தன்மையும் கெடு புத்தி கெடியனத்தோட எந்த ஒரு மனிதரா அந்த பெண்ணை நெருங்க முடியாது. மாதத்துல மூணு நாள் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை. பூஜை பக்கம் கூட போக முடியாது. அப்போ எந்த ஒரு துருசக்தியும் அந்த பெண்ணை பாதிக்க இந்த சங்கு வளையல் வளையமா பாதுகாப்பாரனா நிற்கும். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு திருமணமான பெண்ணுக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க, இறக்கும் போது கூட சுமங்கலியா இறக்கணும். அந்த சுமங்கலியா இறக்கக்கூடிய சுமங்கலி தன்மையை இந்த வளையல் கொடுக்கும். இந்த வளையல் வந்து சாதாரண வளையல் கிடையாதுங்க. அதனாலதான் இதை ஸ்பெசிபிக்கா சொல்றேன். அதாவது பார்க்கடலை கடையும் பொழுது பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து காக்கும் கடவுள்னு எல்லாருக்கும் தெரியும். தசாவதாரத்துல பத்து அவதாரம் அல்ல இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். அதை பத்தி நான் விஷயங்களும் அங்க சொல்றேன். அதுல பார்க்கடலை கடையும் பொழுது பார்க்கடல இருந்து மனிதர்களுக்கு தேவர்களுக்கு அசுரர்களுக்கு தேவையான பொருட்கள் வருது. மனிதர்களுக்கு தேவையான ஐஸ்வர்யமான பொருட்கள்ல வளம்புரி சங்கு உண்டு. இந்த வளம்புரி சங்குல கட் பண்ணி எடுத்த வளையல யாரை வச்சு கட் பண்ணாங்கன்னா தேவ சிற்பின்னு சொல்லக்கூடிய விஸ்வகர்மாவை வச்சு வளையல கட் பண்ணி அந்த வளையல மகாலட்சுமி தன்னோட கையில ரெண்டு வளையலையும் மீதி இருக்கிற ரெண்டு வளையல இந்திராணி தேவிக்கு தானம் கொடுக்கறாங்க. எதனாலன்னா நவகிரகங்கள் எல்லாமே இந்திரனோட கண்ட்ரோல்ல இருக்கறனால அந்த இந்திரனோட மனைவியான இந்திராணி தேவி என்னென்னக்கு ஐஸ்வர்யமா இருந்தா மட்டும்தான் இந்திரனோட அரசபையில இருக்கக்கூடிய நவகிரகங்களோட பிடிப்புல இருக்கிறவங்க கூட இந்த மகாலட்சுமியோட அனுகிரகத்தை பெற முடியும்ன்றதுக்காக மகாலட்சுமி தேவி அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்திராணி தேவிக்கு தானம் கொடுத்துருக்கா. அப்போ இந்த வளையல நீங்க அணிஞ்சு நீங்க மத்தவங்களுக்கு தானம் கொடுத்து பாருங்களேன், அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த கல்கத்தா காளி கோயில பூஜை பண்ண இந்த வளையலோட சேர்த்து நாங்க கொடுக்கறோம். சோ விருப்பம் இருந்தா நீங்க இதை வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது 138 மூலிகையில செய்யப்பட்ட ஊதுபத்தி. இந்த ஊதுபத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்னு தான் ஏத்தணும். 18 ஊதுபத்தி தாங்க இருக்கும். ஒரே நாளைக்கு ஒன்னு மட்டும் ஏத்தணும். அந்த ஒன்னு ஏத்தினீங்கனாலே உங்க வீட்டுல நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வசிய குழம்புன்னு பேரு. ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய மலர்ல இருந்து எதிரில இருந்து எடுக்கிற சாரத்துல அந்தந்த தெய்வத்துக்குரிய மந்திரம் சொல்லி சித்தி பண்ணி வசிய மந்திரத்தையும் ஐஸ்வர்ய மந்திரத்தையும் ஜெபிச்சிருப்பாங்க. நீங்க மேல் பூச்சை எடுத்து பூசினீங்கன்னா உங்களோட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும். இதோட வாசனை மதிமயக்கிற மாதிரி இருக்கும். அதே போல இது வந்து பாத்தீங்கன்னா சர்வ ரோக நிவாரணின்னு பேரு. உச்சந்தலையில இருந்து உள்ளம்பாதம் வரைக்கும் இருக்கிற பெயின் எடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜலதீபம், அதாவது தண்ணியில வந்து நீங்க விளக்கேற்றதுக்கான தீபம் இருக்கும். இதுல கொட்டப்பாக்குல செய்யப்பட்ட விநாயகர், இவர் வந்து தாம்பூல விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து மண்ணில் பண்ணிருப்பாங்க. நான் பேக் சைட்ல கொட்டப்பாக்கு இருக்கும். உள்ள வந்து காரிய சித்தி யந்திரம் இருக்கும். எந்த காரியங்கள் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு சித்தி ஆகிறதுக்கு யந்திரங்கள் இருக்கும். அது மாதிரி இங்க நிறைய பொருட்களை நீங்க பார்த்துட்டே வரலாம். இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா ராஜ வசிய யந்திரம், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சனம் காரிய சித்தி யந்திரம் தெய்வ குழம்பு. அஞ்சனம்ன்றது மூலிகையினால செய்யக்கூடிய மை. ரெண்டு புருவத்திலேயோ இல்ல புருவ மத்தியிலேயே நம்ம வச்சிருப்போம்னா அந்த விஷயங்கள் நமக்கு சாதமாகும். எந்த காரியத்து போறோமோ அந்த காரியம் நமக்கு ஜெயமாவதுக்கு காரிய சித்தி யந்திரம் இல்ல தெய்வ வசிய குழம்பு கொடுப்பாங்க. இது ஒரு செட். இது ஆக்சுவலா இதை வந்து ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ என்ன யோசிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில அது நடக்கும். மூட்டு வலி தைலம், எந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்தாலும் எடுத்துரும். இதெல்லாம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட், நம்மளே பண்றது. இது வந்து மூலிகை தைலம், 138 மூலிகையில பண்ண ஆயில். இது நெய்ல விளக்கேத்தணும்னு சொன்னோம்னா லட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்க. இழுப்ப எண்ணெயில விளக்கேத்தனா ஒரு விஷயம், இல்ல எண்ணெயில விளக்கேத்தனா. அதே மாதிரி 138 மூலிகையில ஒருத்தவங்க விளக்கேத்துறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணியிருந்தாலோ கட்டுல இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு அனுகூலம் இல்லாம இருந்தாலோ அந்த குலதெய்வத்தை அவங்க வீட்டு தீப சுடர் ஒளியில வந்து உட்கார வைக்க கண் கூட பார்க்க முடியும். இந்த தைலம் வந்து ரொம்ப அபூர்வமா பண்ணிருக்கும். நீங்க வந்து பார்க்கலாம். இது சீல்டு தான், நீங்க தான் ஓபன் பண்ண முடியும். ஏன்னா பூஜை பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி இது க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு சீல்டா தான் வச்சிருப்போம். சோ சீல்டு ப்ராடக்ட், சோ எல்லாமே எனர்ஜைஸ்ட் பண்ணது. ஊதுபத்தி மலர்கள்ல இருந்து பண்ணக்கூடியது, நல்ல வாசனையா இருக்கும். நீங்க எவ்வளவு வேணா இது பண்ணிக்கலாம். இதோட விலையே 60 ரூபாய் தான் வரும். கப்பு சாம்பிராணி சொல்லுவாங்க, நிறைய ஃபிளேவர்ஸ்ல இந்த கப்பு சாம்பிராணி இங்க பண்ணிருக்கோம். ஒவ்வொரு இதுக்கு ஒரு ஒரு ஃபிளேவர்ஸ் வந்து தூப்பு, இந்த கப்பு சாம்பிராணி கிரீன் கலர் இதுல ஸ்டப் பண்ணிருப்பாங்க. உள்ள ஸ்டப் பண்ணதெல்லாம் இருக்கும். இது ரெட் கலர் இதுல வந்து இது பண்ணிருப்பாங்க. அதே போல இது வந்து கடன் நிமித்தி எந்திர விளக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கரப்பீடமும் அந்த இந்த இதெல்லாம் இருக்கும். பூஜை பண்ணது எந்த ஒரு விஷயமும் பூஜை பண்ணாம இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிருப்பாங்க. அதுக்கான கரஸ்பாண்டிங் மூலிகை தைலம் அது கூட ஏத்தக்கூடிய தைலங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதே இது வந்து உள்ள ஒரு மெத்தட்ல பண்ணிருக்கோம், அதையும் நான் காட்டுறேன் பாருங்க. அடுத்தது நம்ம மெயினா இதுல பார்க்க போறது சர்வ கட்டு யந்திரம். ஒரு மனுஷனோட பெரும்பாலான பிரச்சனைக்கு யார் காரணமா வந்து நிக்கிறாங்கன்னா நாகம் தான். இது அரு உருவம். இந்த அரு உருவ யந்திரத்துல பேக் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த நாகங்கள், மூணு நாகம் இருக்கும். ராகு கேது மாந்தி வந்து தலை இருக்கும், இதுல உடம்பு இருக்காது, முண்டை மட்டும் இருக்கும், தலை இருக்காது. சோ இந்த இத வந்து கட்டு போட்டுருப்பாங்க. இது அரு உருவமான யந்திரம். அதுக்கான கரஸ்பாண்டிங் அந்த ஒரிஜினல் ஸ்டோன் வச்சிருப்பாங்க. இதுக்கு பூஜை முறை உண்டு. 48 நாள் நீங்க பூஜை பண்ணி கடல்ல போட்டுட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை முழுமையா முடிஞ்சிடும். இதே இது வந்து உருவத்துல இருக்கு. நீங்க அரு உருவம் பாத்தீங்கன்னா இப்ப உருவத்துல பாருங்க, மூணு நாகம் நடுவுல வந்து பாத்திரம் வச்சிருப்பாங்க. சாப்பிடுற உணவு, அதாவது ஒரு செய்வினை
இந்த கேன்சர்ல பீடிக்கப்படுறது, குழந்தை பேர் தள்ளி போறது, திருமண பாக்கியம் தள்ளி போறது, இந்த மாதிரி பெரும்பாலான பிரச்சனைக்கு யார் காரணம்னா நாகம் தான். ராகுல ஒரு மனுஷனுக்கு ராகு மகா தசை நடக்குதுன்னா அந்த மனுஷன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும். சோ இந்த சாப்பிட்ற உணவையே மருந்தா மாத்தும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி யந்திரங்கள் உள்ள இருக்கும். அடுத்தது நவகிரகத்தை படைச்சதே இறைவன் தான். ஆனா அந்த நவகிரகத்தோட பிடியிலே இறைவன் சிக்கி தவிக்கிறாரு. ஆனா அந்த நவகிரகத்தை கட்டு போட்ட யந்திரம் இது. நவகிரக கட்டு யந்திரம் பேரு. 9 கிரகத்தையும் கட்டுல வச்சிருப்பாங்க. நடுவுல அதுக்கான யந்திரங்கள் ஸ்டோன்ஸ் இருக்கும். அதோட யந்திர எழுத்துக்கள் பின்னாடி இருக்கும். பேக் சைட்லயே அது யந்திரம் இருக்கும். இந்த யந்திரங்களை நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்ணும் பொழுது நவகிரகங்களும் உங்களுக்கு சாதகமா நீங்க கேட்கிற விஷயங்களை பண்ணி கொடுக்கும். அடுத்தது எதிராளி இல்லாத வாழ்க்கை எந்த மனுஷனாலையும் வாழ முடியாது. ஒரு சின்ன பொட்டிக்கடை வச்சாலும் எதிராளி உண்டு. அந்த எதிராளியை வந்து நமக்கு வந்து இல்லாத நிலையை கொடுக்கறதுக்கு தான் இந்த மூலிகை முடிச்சு மூலிகையில பண்ண முடிச்சு 48 48 முடிச்சிருக்கும். முழுமையா நீங்க வந்து நெய்ல நினைக்கணும். இந்த மூலிகை முடிச்சு வந்து நெய்ல நினைச்சு கேஸ்ட்ரால் ஆயில நீங்க விளக்கு போடணும். வீட்டுல தினமும் சாயங்காலம் 6 நீங்க விளக்கு போடும்போது முழுமையா இந்த முடிச்சு ஃபுல்லாவே பேர்ன் ஆயிடும். இதோட வாசனை வீட்டுல பரவும் பொழுது கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத எதிரி, அதாவது காம குரோத மோக லோக மத ஆட்சம் சொல்லக்கூடிய 5 விதமான துர்குணங்கள் கொண்ட எதிரி நமக்குள்ள இருக்காங்க. உறவாடி கெடுக்கக்கூடிய எதிரிகளையும் நம்மளுக்கு இல்லாம பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வளம்புரி சங்குகள் இருக்கும், மோத்தி சங்கு இருக்கும். கூர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பெருமாள் எடுத்த அவதாரத்திலேயே 2 அவதாரம் காக்கும் கடவுள், 2 அவதாரம் வந்து கூர்ம அவதாரம். அதாவது கூர்மம்னா புத்தி கூர்மைன்னு சொல்லுவாங்க. ஆம புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா போராமை, கள்ளாமை, ஏழாமை, இந்த 3 ஆமைகள் உள்ள ஒரு மனிதனோட மனதுக்குள்ள பூந்துருச்சுன்னு சொன்னோம்னா அவங்க வந்து சரியா சோபிக்க முடியாது. ஆனா ஆமை வந்து பாத்தீங்கன்னா நேர்கூட, அதாவது ஞான தீட்சை பேர் தீட்சையில பரிச தீட்சை நோக்கு தீட்சை ஞான தீட்சை பேர். அந்த ஞான தீட்சையில ஆமை வருது. பெரிய பெரிய வளர்ந்த நிறுவனங்கள், இந்த வளர்ந்த நிறுவனங்கள் பாருங்க ஆமையை வந்து இதுவா வச்சிருப்பாங்க. எதனாலன்னா ஆமையோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்னும் போது தன்னோட வாழ் தலை கை கால்கள் எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கும் ஆமை. அது மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம ஐம்புலங்க நடக்கணும். ஆமையை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நாள் வந்து மூச்சு பயிற்சி பண்ணி சித்தர்கள் இது பண்ணாங்க. ஆமை வந்து பாத்தீங்கன்னா எங்க பிறக்குதோ அதே இடத்துலதான் மறுபடியும் வந்து முட்டை போடும். அதனாலதான் பெண்கள் வந்து திருமணமாகி கணவர் வீட்டுக்கு போனாலும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க. ஆமையோட விக்கிரகத்தை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணலாம். இதுல வந்து லிங்கமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்படிக லிங்கத்தை வச்சிருப்பாங்க. சோ இதுல வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆமை விக்கிரகங்கள்ல நிறைய இருக்கு. வளம்புரி சங்கல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் எல்லாமே காம்போவா கொடுப்பாங்க. அதாவது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். ஆனா இங்க வந்து காம்போ ஆஃபரா வரும். ஏன்னா நியூலி ஸ்டார்ட் அப் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஒரு வளம்புரி சங்கு ஸ்டோன் கொடுப்பாங்க, குபேரனோட காயின் கொடுப்பாங்க பூஜை பண்ணது, இது வந்து ராஜ ஷோடி கொடுப்பாங்க. இது எல்லாமே ஐஸ்வர்யம். இங்க இருக்கிற எந்த பொருளை உங்களுக்கு காம்போ மாதிரி வரும். மொத்தமே வந்து உங்களுக்கு காம்போ இதுல இருக்கும். இது வந்து டைகரை வளம்புரி சங்குன்னு பேரு. வளம்புரி சங்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல டைகரை, டைகரைன்றது ஒரு ஸ்டோன். அது உள்ள வரும்போது நான் காட்டுறேன். இது டைகரை வளம்புரி சங்கு பூஜை பண்ணது. இது அக்கேட் பேட்டு. எந்த துறையில நீங்க இருக்கீங்களோ அந்த துறையில சாதிக்கிறதுக்கான இது. கோபுர கலச யந்திரம் கோயிலோட இதுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறது இந்த யந்திரம் தான். அந்த இது வந்து இங்க வச்சிருப்பாங்க பூஜை பண்ணது. லட்சுமி குபேர காயின் பூஜை பண்ணது, ராஜா சோழி கொடுப்பாங்க, திருமாங்கலி வந்து இது வச்சு கொடுப்பாங்க. சோ இதெல்லாம் காம்போவா ஒன்னாவே வந்துரும். ரேட் ரொம்ப கம்மி தான். ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இங்க கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் சரி இல்ல நிறைய பொருள் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தான் இங்க இருக்கும். இது வந்து ராகு கேது சங்கு. ராகு கேது பிரச்சனை இருக்கிறவங்க, நாக விக்கிரகத்தை வாங்கி பூஜை பண்ணாதவங்க கூட இந்த ராகு கேது சங்க நீங்க இது பண்ணலாம். பாருங்க இந்த கொட்டப்பாக்கில தான் அந்த விநாயகரே பண்ணிருந்தாங்க. நம்ம முன்ன ஒரு விநாயகர் பாத்தீங்களா, இந்த கொட்டப்பாக்கில தான் அந்த விநாயகர் பண்ணிருப்பாங்க. சோ அந்த தாம்பூல விநாயகர் இது வந்து ராகு கேது சங்கு. சோ இது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ப யந்திரம் வச்சிருப்பாங்க. சோ பூஜை பண்ணது இதற்கான ஆயில் வந்து இது கூட வச்சிருப்பாங்க. இந்த ஆயில் வச்சுதான் நீங்க வீட்டுல விளக்கேத்தணும். சோ இங்க இது வந்து பாத்தீங்கன்னா குசாக்கா பந்தன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குங்க. குசாக்கா அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தர்பை இருக்கு இல்லைங்களா, நல்ல வளர்ந்த தர்பையில ஒரு காய் வரும். அந்த காயும் அந்த மூலிகையும் இருக்கும். ஸோ இதில் வந்து யந்திரங்களும் வச்சிருப்பாங்க. ஸ்ரீ சக்கரம் யந்திரம் வச்சிருக்காங்க. ஸ்டோன்ஸ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தன்மை உண்டு. நிறைய பொருட்கள் இங்கே அபூர்வமான பொருட்கள், யூனிக்கான உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய யூனிக்கான பொருட்கள்லாம் இங்கே பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஷாப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா இந்த இடங்கள் நான் சொல்லுவாங்க. எதனாலனா சகல விஷயத்தையுமே இங்கே இந்த ஒரு பிளேஸ்லேயே நீங்கள் சரி பண்ண முடியும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போவோமே தேங்காய். தேங்காய்ன்றது ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் இருக்கும், அப்புறம் கெட்டு போயிடும். ஆனால் இந்த தேங்காவை நீங்கள் லைஃப் லாங் பயன்படுத்தலாம். ஃபுல்லி கம்ப்ளீட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க, ஆணியெல்லாம் அடிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், கலச நிப்பாட்டலாம், எல்லா விதமான ஐஸ்வர்யமான பொருட்களையும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தேங்காய். இங்கே பாருங்கள் லைனாக நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் பண்ணிருக்காங்க பாருங்க. இதெல்லாம்மே நம்மளோட own product. அதாவது இந்த பொருட்கள் வந்து உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய நலப்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இந்த பொருட்கள் ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா அமையும். நீங்க இதல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மரத்துல பண்ணிருக்காங்க. மரம் வந்து பாத்தீங்கன்னா அத்தி மரத்தால பண்ணது. பாத்துட்டு இருக்க இந்த மரம் சொன்னோம்னா இது கற்பக விருட்சம். பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கிறதுல அத்தி மரத்துக்கு ஈடான ஒரு மரமே கிடையாது. அத்தி வரதர் எல்லாருக்கும் தெரியும், மறக்கவே முடியாது. காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் கோவில் குளத்துல 40 வருஷம் கழிச்சு வெளியே வந்தார். அது உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. அதனால அத்தி மரத்தை தெரியும். ஒரு
அத்தி மரம் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்த பாக்கியத்தை பெற முடியுமா. அப்போ அந்த அத்தி மரத்தினாலதான் கோவில்ல இருக்கக்கூடிய இந்த தேரு அந்த பல்லாக்கு சாமிக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு கோவில் கட்டுறதுக்கு பாக்கியம் இல்ல அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், ஆனா என்கிட்ட விக்கிரகம் இருக்கு, அந்த விக்கிரகத்தை நான் எனர்ஜைஸ்ட் பண்ணும், அதாவது அந்த கோவில்ல இருக்கிற அளவுக்கு பவர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த அத்தி மர பலகையில அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்ணிட்டோம்னா அந்த கோவில்ல என்ன பலன் கொடுக்குமோ அந்த பலன் முழுமையா கொடுக்கும். இப்போ இந்த கற்பக விருட்சம் கேட்ட வரத்தை கொடுக்க கூடியது. இந்த இடத்துல பாருங்க, காரிய சித்தி யந்திரம் வச்சிருக்காங்க. இந்த காரிய சித்தி யந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க. இங்க ஒரு லாம்ப் வச்சிருக்காங்க. இந்த லாம்ப்ல நீங்க விளக்கு ஏத்தி இந்த இடத்துல நீங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய லட்சுமி. இந்த லட்சுமி இடத்துல நீங்க என்ன வரம் என்ன கேட்கலாம். இந்த லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா குபேர சம்பத்தை கொடுக்க கூடிய, அதனாலதான் குபேர யந்திரம் வச்சு ஆந்தை எந்த இடத்துலயுமே ஆந்தையை பார்க்க முடியாது விக்கிரகத்தை. எதனாலனா மகாலட்சுமியோட வாகனம் வந்து ஆந்தை இரவுல விழிக்கும் பகல்ல உறங்கும். கேட்ட வரத்தை கொடுக்க கூடியது. இந்த ஆந்தையை ரெண்டு பிரதிஷ்ட பண்ணி அங்க குபேரன் வச்சிருக்காங்க. குபேரன் எங்க இருக்காரோ மகாலட்சுமி அங்க இருப்பா, மகாலட்சுமி எங்க இருக்காரோ குபேரன் அங்க இருப்பாரு. டைமண்ட் கல்கண்டை போட்டு 5 ரூபாய் காயினை போட்டு நீங்க நெய்யினால விளக்கேத்தினீங்கனாலே போதும் குபேர சம்பத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போறது தன ஆகாஷ குபேர யந்திரம். அதாவது குபேரன் அப்படின்றவர் எக்ஷராஜன் அப்படின்னு பேரு, எக்ஷர்னு பேரு, அதாவது யக்ஷினி எக்ஷர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யக்ஷினி வசியமணி வச்சுட்டோம்னு சொன்னோம்னா கேட்கறத கொடுக்கும். ஆண் தேவங்கள எக்ஷர்னு சொல்லக்கூடிய குபேரன் எங்க இருக்காரோ மகாலட்சுமி அங்க வாசம் செய்வார். அஸ்தத்துக்கு பாலர்கள் ஒருத்தர் தான் குபேரன். அதாவது நம்மளோட இடத்துல குபேரனோட இருக்கிற இடத்துல தான் பீரோ வைக்கணும், அப்பதான் வந்து பணம் காசு தங்கும் சொல்லுவாங்க. அந்த குபேரன் வந்து இலங்கையில வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சிருக்காரு. ராவணேஸ்வரனோட வம்சாவளி தான் குபேரன். அந்த குபேரன் வந்து இங்க ராஜா மாதிரி சிம்மாசனத்துல உட்கார்ந்துருவார். அவருக்கு முன்னாடி 9 கிரகத்துக்கான ஸ்டோனும் அதுக்கான யந்திரங்கள் கீழே இருக்கும். இந்த குபேரனோட இதுவும் இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க. தினமும் நீங்க நெய் தீபம் ஏத்துனீங்கன்னா குபேரன் வந்து உங்களுக்கு அருங்கிரகம் புரிவாரு, குபேர சம்பத்து கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா சர்பத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனை. அங்க நான் காட்டினேன் இல்லையா, எல்லா விதமான பிரச்சனைக்கு காரணம் சர்பம். அந்த சர்பத்தை இங்க வச்சு அந்த சர்பத்துக்குரிய இந்த ஸ்டோன் வச்சு கால சர்ப யந்திரத்துக்கு மேல விளக்கு இது அத்தி மரத்துல பண்ணிருக்காங்க. அதனால முழுமையா நீங்க விளக்கேற்ற பொழுது உங்க பிரச்சனைக்கான முழு தீர்வு உங்களால காண முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா காரிய தடை விலகத்துக்கான யந்திரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மச்சந்திரம் ரெண்டு வச்சிருப்பாங்க. சால கிராமம் கிருஷ்ணன், அதாவது குபேரனுக்கு வந்து ஈக்குவலா யார் கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா குசேலனுக்கு வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் கொடுக்கிறாரு. சால கிராமத்துல கிருஷ்ணனோட இதுல அஸ்த லட்சுமியை வச்ச மாதிரி ஒரு விளக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர பீடத்துக்கு மேல வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா யந்திரங்கள் வச்சிருக்காங்க. அது வந்து 3D யந்திரம் சொல்லுவோம். நீங்க இதுல விளக்கேற்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கூடிய எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமா இருந்தாலும் சரி அதெல்லாம் தவிடுபடி ஆகி உங்க வாழ்க்கையில பன்மடங்கா வருமானங்கள் பெருகி நீங்க கண் கூட பார்க்க முடியும் இந்த விளக்குல ஏற்றும் போது. இது வந்து பாத்தீங்கன்னா எதிரி இல்லா நிலையை கொடுக்கக்கூடியது. வராகி, அதாவது அம்பாள்ல போர் தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. வராகியோட இதுல இந்த யக்ஷினியோட யந்திரங்கள் வச்சிருப்பாங்க. வியாபார ஸ்தலத்திலயோ இல்ல எந்த இடத்துல நீங்க ஏத்துறீங்களோ உங்களுக்கு எதிரி இல்லாத வாழ்வு கொடுக்கும். தீ மரத்துல பிரதஷ்டம் பண்ணிருக்காங்க, ரொம்ப வீரியமா இருக்கும். நீங்க அப்படியே தொடச்சிடலாம், அலம்பணும்ன்ற அவசியமே இல்ல. தண்ணியில அலம்பினாலும் ஒன்னும் ஆகாது. ஏன்னா 40 வருட காலத்துக்கு அப்புறம் அத்தி வரதை நீங்க வெளியேற்ற பாத்துருக்காங்க. அதனால இந்த வுட்டு வந்து பாத்தீங்கன்னா அத்தி மரத்தினால செய்யப்பட்ட இந்த விக்கிரகங்களோட இந்த செட் அப்படியே ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க ஆசைப்படக்கூடிய மொத்த விஷயங்களுமே அவங்க கை கூட வந்துடும். அஷ்ட லட்சுமிகளை இது வச்சிருக்கக்கூடிய இது வந்து சௌக்கின்னு சொல்லுவாங்க. அஷ்ட லட்சுமி இருக்கக்கூடிய அம்பாள் இருக்கா மயர் இருக்கா, இதுல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தன ஆகாஷம்ன்றது என்னைக்கு வரும், குபேர சம்பத்து கிடைக்கும், எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும். சகல விஷயத்துக்கு ஒரு யந்திரம் இங்க இருக்கிறது வந்து சகல விஷயத்துக்கு ஒரு யந்திரம். இதுல இருக்கிற எந்த யந்திரத்தை வேணா யார் வேணாலும் அவங்க வீட்லயோ இல்ல வியாபாரமானக்கூடிய விஷயங்களே மாட்டிக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் ஒரே யந்திரமா பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்திரஜால்னு பேருங்க. கடல்ல வரக்கூடிய ஒரு மரம் இது. கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய, பூஜை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க வந்து பொட்டு வைக்கணும், ஊதுபத்தி காட்டணும், சாம்பிராணி காட்டணும் அந்த வேலையே கிடையாதுங்க. பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ், அதாவது பணக்காரங்களா கோழிஸ்வரங்களா இருக்கக்கூடிய வீட்டுல பாருங்க, இந்த கண்டிப்பா இந்த வந்து ஃப்ரேம் இருக்கும். ஆன்டிக் பொருள் மாதிரி நீங்க மாட்டி வைக்கலாம். எப்படி வந்து நான் கல்லாலான கற்பக விருட்ச மரத்தை சொன்னனும் அதே போலதான் இந்த மரமும். இந்த மரத்தை எனர்ஜைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இதை வீட்டுல ஜஸ்ட் மாட்டி வச்சாலே போதும், நீங்க கேட்கறத கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது நம்ம இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா செய்வினையை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆணி. செய்வினையில பீடிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த ஆணியை அவங்க வீட்டுல இது பண்ணிட்டா போதும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்திர எழுத்துக்கள் எழுதிருப்பாங்க, இதுல ஹோல் இருக்கும், இதை வந்து ஃபுல்லாவே இது பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அத்தி மரத்துல உள்ள இது பண்ணிருப்பாங்க. ஃபுல்லாவே இதுல வந்து பாத்தீங்கன்னா யந்திரங்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வீட்டுல வச்சு நீங்க வழிபாடு பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜைஸ்ட் அவங்க நீங்க உங்களால உணர முடியும். வீடு கட்டுறோம் இல்ல இது பண்றோம்னா இது வாஸ்து பாக்ஸ். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரத்தினங்கள் உபரத்தினங்கள் எல்லாம் போட்டு இதுல நீங்க க்ளோஸ் பண்ணி உங்களோட வீட்டு வாயில் அந்த மெயின் வாசல் இருக்கு இல்லைங்களா அதுல போட்டுட்டீங்கன்னா போதும், உங்களோட இது வந்துட்டு சரியாயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா பாபா கட்டு இந்த சௌக்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குருவை வந்து மந்திர இதனால த்ரெட்னால இது பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து ரொம்ப இதுவா இருக்கும், பிராஸ் மெட்டல். சோ உங்களுக்கு ரொம்ப எனர்ஜைஸ்டா இருக்கும். நீங்க வீட்டுல பூஜை பண்ணும்போது குரு பார்க்கில் கோடி நன்மை சொல்லுவாங்க. பாபா வந்து பாத்தீங்கன்னா கண் கண்ட கலியுக தெய்வம். இது வந்து பாத்தீங்கன்னா பகலாமுகி, நான் வராகிய சொன்னனும் அதே மாதிரி பகலாமுகி தசமகா வித்தியில 10
அம்பாள் ஒரு அம்பாள் தான் பகலாமுகி. எதிரியோட நாக்க பிடிச்சு அடிப்பா, எதிரிய பேச விடாத நிலை கொடுப்பா. அந்த அம்பாள் அம்பாளோட ஆயுதம் வந்து சூளம். அதனால நாலு பக்கம் சூளத்துல எனர்ஜைஸ்ட் பண்ண கயிறுனால கட்டுப்பட்டிருப்பாங்க. பிரமிடு வளர்ச்சி கொடுக்கக்கூடியது. பகலாமுகி யந்திரம் எங்க இருக்கும்னா பேக் சைட்ல இருக்கும். இங்க பாருங்க, பகலாமுகியோட யந்திரம் உள்ள இருக்கும். இந்த இதுக்கு வழிபாடு முறை இருக்கு. மஞ்சளால அர்ச்சனை பண்றது, அதுக்கு மந்திரங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க வந்து நேர்ல வரும்போது உங்களுக்கு நாங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்போம். ஸ்ரீ சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரமிட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் கட்டு இதுதான். மகாமேரு மேருன்னு வரும். இந்த ஸ்ரீ சக்கரத்தை 3D பரிமாணம் தான் மேரு. அதுல வந்து பிரமிட்ன்றது உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்கும். காப்பர்ல பண்ணிருக்காங்க வித் பிராஸ். சோ இது வந்து கட்டு. எந்த இடத்துல யார் பூஜை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டுமே இது சாதகமா அமையக்கூடிய விஷயமா இதை பண்ணிருக்காங்க. இது கீழையும் பாத்தீங்கன்னா யந்திரத்தை பொறிக்கப்பட்டிருக்கு. சோ இதுல வாஸ்து குறைபாடுகளே இருந்தாலும் அதை வந்து சரி பண்ற அளவுக்கு பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி யந்திரங்கள் உண்டு. இது வந்து முழுமையான வாஸ்து குறைபாடு எடுக்கிறதுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வாஸ்து பகவான் இருப்பாரு, அஷ்டத்துக்கு பாலகர் இருப்பாங்க. எல்லாமே வந்து இதுவா பண்ணிருப்பாங்க. இந்த இடத்துல சில பேர் வந்து கஷ்டப்படுவாங்க, ஆனா வந்து அவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு ஒரு ஏணி கிடைக்காதா, நான் வாழ்க்கையில முன்னேற முடியாதா, படிப்படியா என்ன ஏறக்கூடாதா, ஏறதுக்கான வழி தெரியலையே அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா யந்திரங்களா இருக்கும். ஆனா இது வந்து யந்திரமே இருக்காது. ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்டெம் இருக்கு இல்லையா, அதுல தெரியுதுங்களா சவுண்ட் கேக்குதுங்களா, இதுல எந்திரம் இருக்கும். ஒவ்வொரு இதுலயும் எந்திரம் இருக்கும். சோ இதுல இருக்கக்கூடிய எட்டு திக்குக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி கிடைக்கிற மாதிரி இல்ல ஃபுல்லாவே எனர்ஜியா பண்ணிருப்பாங்க. வீட்டுல நீங்க ஜஸ்ட் ஹேங் பண்ணி வச்சா போதும். இது பாக்கிறதுக்கு ஆன்டிக் பொருள் மாதிரி இருக்கும். ஆனா இது வீட்டுல மாட்டின நிமிஷத்துல இருந்து உங்க வாழ்க்கையில படிப்படியா படிப்படியா முன்னேறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இப்ப வாஸ்து குறைபாடுக்கு நம்ம கிட்ட வாஸ்து பகவான் யந்திரம், அதை நம்ம இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த வாஸ்து பகவான் யந்திரம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்ப வாஸ்து குறைபாடுக்கு இந்த வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாஸ்து பகவான், அந்த வாஸ்து பகவானுக்கான யந்திரம் இல்ல விளக்கேற்ற போது அந்த வாஸ்து நீங்குது. சிரஞ்சீவி தன்மையா
மாறும். சோ உங்களுக்கு நோய் நொடிகள் வராது. இப்போ நம்ம பண்ற விஷயங்கள் மத்தவங்க தெரிய கூடாதுன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ஆன்டிக் இதுவாவே நம்ம பண்ணிக்கலாம். இங்க முழுக்க முழுக்க ஒரே பாத்திரமா இருக்கும். பாத்திர கடை மாதிரி பாத்திரமா இருக்கு. ஒண்ணு இல்ல சார். கலச நிப்பாட்டுறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுல வந்து கலச நிப்பாட்டுவாங்கன்னு பாருங்க. வடநாட்டுல மட்டும்தான் அந்த கலச அந்த தேங்காய்க்கு ஏத்த மாதிரி அந்த வாயில் வைப்பாங்க. அந்த வாய் வந்து பாத்தீங்கன்னா அழகா கரெக்டா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிசைன்டா இருக்கும். எல்லா விதமான டிசைன் நீங்க எந்த ஒரு நூல் சுத்தணும் எதுக்குமே அவசியம் இல்லை. அதுக்கான இது இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல மாயில வச்சுட்டு இந்த தேங்காவை நீங்க அழகா இப்படி வச்சிடலாம். சோ அதுக்கான விஷயம் தான் இதுல இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிராஸ். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயே பண்ணிருப்பாங்க. டிசைன்டா இருக்கும் உங்களுக்கு. தேங்காய் அழகா போய் உட்காரும். நம்ம இதுல வந்து குடம்பு வைப்போம். நம்ம எப்பவுமே நம்மளோட இதுல இது வந்து கரெக்டா இருக்கும். அதுக்கான இதுதான் ஒரு கோவில்லையோ இல்ல வீட்லயோ கலசனை பாட்டீங்கன்னா இல்ல மாயில வச்சு நீங்க அழகா இந்த மாதிரி வச்சுக்கலாம். குபேரனோட யந்திரம் பார்த்தோம் இல்லைங்களா. இந்த குபேரனோட யந்திரத்துல இது 3D குபேர யந்திரம். இப்ப எப்படி ஸ்ரீ சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா இழுக்கும் போது மேருவா மாறுது இல்லையா. குபேரனோட யந்திரம் வரந்த யந்திரத்தை 3D டைப் இது. சோ வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். அதே போல நமக்கு என்னென்னைக்கும் பூஸ்ட் கொடுக்கக்கூடிய அதாவது நம்ம உடம்புல 7 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு இல்லையா அதுக்கு 6 பேர் இல்லையா அது வந்து வீக் ஆகும் அதாவது மகா யந்திரம் இது சொல்லுவாங்க. 12 இது இருக்கும் இதுல. சோ இது அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டலட்சுமியோட இது இருக்கும். ஸ்ரீ சக்கரம் வச்சு பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வீரியமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பொருட்களை சொல்லிட்டே போய் வரலாம். நவதானியத்துல செஞ்ச பெருமாள் விநாயகர் எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் வீட்டுல மாட்டணும்னு சொன்னோம்னா நமக்கு தானியங்களுக்கு என்னைக்கும் குறைய இருக்காது. இவரு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாரியல் கணேஷன் பேரு. இவருங்க தேங்காய் உள்ள இருக்கும். கலசத்தை கவுத்த மாதிரி விநாயகர் இருப்பாரு. இது வந்து நீங்க ஜஸ்ட் ஆன்டிக் பொருள் மாதிரி கூட உங்க வீட்டுல வச்சுக்கலாம். விநாயகர் வந்து அனுகிரகம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காரிய தடைகள் எல்லாம் விலகும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட விளக்கு இருக்கு. சோ மகா கணபதி யந்திரம் வச்ச விநாயகர் விளக்கு. அவங்க விநாயகரோட உள்பகுதியில் விளக்கு ஏத்துற மாதிரி இருக்கும். மகா கணபதி யந்திரம் வச்சிருப்பாங்க. எனர்ஜைஸ்ட் பண்ணது ரொம்ப வீரியமா இருக்கும். அத்தி மரத்துல பண்ணது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட கற்கள் இருக்கிற இடம். அங்க பார்த்தோம் இல்லையா நம்ம குடம் பாருங்க. நாங்களே வச்சிருக்கோம் பாருங்க. இந்த குடத்துக்கு மேல தண்ணீர் ஃபுல்லா நிரப்பி அதுக்கு மேல யந்திரம் வச்சு அந்த யந்திரத்துக்கு மேல விளக்கு ஏத்திருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமா நாங்க அதை வந்து கைட் பண்ணுவோம். கோமதி சக்கரத்திலான ரிங் இங்க இருக்கு பாருங்க. டைகரை ரிங் இருக்கு. ரத்தினங்கள் உபரத்தினங்கள்ல எல்லாமே இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்டிக்ல இருக்கக்கூடிய பொருட்களாவும் இருக்கும். ஒரிஜினல் எல்லா பொருளுமே இருக்கு. இதுல இருக்கிறது எல்லாமே பியூர் ஒரிஜினல் முத்துக்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரத்தினம் உபரத்தினங்கள் இருக்கு. இது வந்து கருங்காலி. இந்த கருங்காலியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னோம்னா இந்த வராகி தேவி. இந்த வராகி தேவி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆன்டிக்கா பண்ணிருப்பாங்க. சோ அம்பாள் இதுல நிறைய பீஸ் வந்து நாங்க கொடுத்துறோம் உங்களுக்கு. கருங்காலியில வந்து பாத்தீங்கன்னா உலக்க அந்த காலத்தை செய்வாங்க. இந்த கருங்காலியில தான் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தோட அனுகிரகத்தை பெற முடியும். அதே போல குபேரனோட இது பாத்தீங்க இந்த இது நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இந்த பொருளுக்கு பேரு ஆமனாய்டு அப்படின்னு பேரு. சாலா கிராமத்தையும் உங்களுக்கு வந்து கோமதி சக்கரத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப இந்த ஆமனாய்டு பாருங்க இந்த கோமதி சக்கரத்தை பாருங்க ரெண்டும் ஒரே இதுவா தான் இருக்கும். சோ இந்த கோமதி சக்கரம் சாலா கிராமம்ன்றது ஸ்டோனு பாருங்க. இதுல சங்கு சக்கரங்கள் இருக்கும். இப்ப இதே இதுலதான் நீங்க பார்த்தது அந்த கிருஷ்ணனோட முகம் வரைஞ்சது. சோ இதுல பாருங்க கீழே பாருங்க சங்கு சக்கரங்கள் மேல இதுல சங்கு இருக்கும் இதுல சக்கரம் இருக்கும். இந்த ஆமனாய்டுன்றது பெருமாளோட வசியத்தை ஏற்படுத்தி தரும் இந்த ஆமனாய்டு அப்படின்னு கூடிய ஸ்டோன். இது கங்கா ஜல லாக்கெட். கங்கை நதி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து உள்ள வச்சிருப்பாங்க. தெரியுதுங்களா இது வந்து ஓபன் டைப். உள்ள வந்து கங்கா நதியை வந்து சீல் பண்ணிருப்பாங்க. இதை நம்ம கழுத்துல நினைஞ்சிட்டோம்னா கங்கையில குளிச்சா பாவம் போச்சு. பாவம் போச்சுன்னா நம்ம வாழ்க்கையில இருக்க கஷ்டங்கள் விலகும். சோ கங்கையில குளிச்ச பலன் கிடைக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க.
கொடுப்பாரு. குபேரன்றது எக்ஸரன்னு சொன்னா அந்த எக்ஸரை வசியப்படுத்துறதுக்கான ஸ்டோன் இந்த குபேர ஸ்டோன். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் கிளிப்ல கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருப்பாங்க. ஹேர் கிளிப், சாரி பின், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யங்கள தரக்கூடிய பொருட்கள்லயே எல்லாத்தையுமே பண்ணதாவே எடுத்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ருத்ராட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகத்துல இருந்து நம்ம கிட்ட எல்லா முகத்துக்குமே நமக்கு கிட்ட ருத்ராட்சம் உண்டு. கருங்காலியில வேல், சூலம் எல்லாமே இருக்கு. இது வந்து மேஜிக்கல் ரிங் சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ராஜ தந்திரிகள் இந்த மோதிரத்தை போட்டிருப்பாங்க. ஏன் இது மேஜிக்கல் ரிங்னா, இதுக்குள்ள அந்த காலத்துல வெசங்கள், வசிய பொருட்கள் எல்லாம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. தேவைப்படுற நேரத்தை திறந்து இப்படி கொட்டிட்டு மூடிடுவாங்க. அதனால இதுக்கு பேர் மேஜிக்கல் ரிங்னு பேர், பாய்சன் ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது டர்காய்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் டர்காய்ஸ், கோரல் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். முழுக்க முழுக்க ஸ்டோன்ஸ், மாலைகள் எல்லாமே ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். அக்கேட்ல இருந்து உங்களுக்கு டைகர் ஐ மாலையிலிருந்து எல்லா மாலையும் இருக்கும். அதே மாதிரி ரஃப் ஸ்டோனும் உண்டு. இது அமர்தீஸ்டோட ரஃப் ஸ்டோன். இந்த அமர்தீஸ்டோட மாலை, அமர்தீஸ்டோட பிராஸ்லெட். குடிப்பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டோனை ஊற வச்சு கொடுத்தோம்னா தண்ணியில் குடிப்பழக்கத்துலேருந்து டோட்டலாக வெளியே வந்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டைகரை, தனவசியம் ஜனவசியத்தை கொடுக்கக்கூடியது. டைகரை விநாயகர், டைகரையில வந்து பண்ண மாட்டேன் மாலை. டைகரையிலே பெரிய மாலை, பெரிய சைஸ் மாலை உள்பட நம்ம கிட்ட உண்டு. ரத்தினங்கள் வாங்க முடியாதவங்க உப ரத்தினங்களை வச்சு பயன்படுத்தலாம். உப ரத்தினங்கள்ல இந்த டைகரை வரும். தனவசியம் ஜனவசியத்தை கொடுக்கக்கூடியது. கண் திருஷ்டி நெருங்க விடாம பாத்துக்கும். இப்ப இந்த ஸ்டோனுக்கு இந்த தன்மை. இறை வழிபாட்டுல நீங்க இந்த அமர்தீஸ்டை போட்டீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். இது மஞ்சள் மாலை, மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதுல செய்யப்பட்ட மாலை. இது வந்து லாவா மாலை, எலிமலை குழம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எரிமலை குழம்புல செய்யப்படுறது. ஜுவாலாமுகி அப்படின்னா கூடிய அம்பாளுக்கு இடத்துல பூஜை பண்ணி கொண்டு வந்தது இந்த மாலை. இப்ப இதோட பெருசு பாருங்க. சின்ன சைஸ் பார்த்தோம்னீங்களா, அதுல பெரிய சைஸ், லாவா மாலையோட பெரிய சைஸ். இது இந்த எரிமலை குழம்பு எடுக்கிறதே கஷ்டம், அதுல பெரிய சைஸ். இது வந்து பிள்ளையார் கண் பார்த்துருக்கோம் இல்லையா, பிள்ளையார் கண்ணில் கருப்பு வெள்ளை, இது நம்ம எப்பயுமே பாக்குற கலர். பிள்ளையார் கண்ணில் மாலை, பிள்ளையார் கண்ணை எல்லாருக்கும் தெரியும். விநாயகர் சதுர்த்தி அப்ப மண் விநாயகர்ல கண் வைப்பாங்க. இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற குண்டுமணி பேர். உங்க வீட்டுல ஒரு குண்டுமணி கூட இல்லையான்னு கேட்பாங்க எல்லாருமே. அந்த குண்டுமணியே இதுதான். சோ இந்த குண்டுமணியில செய்யப்பட்ட மாலை. இதுல வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு, கருப்பு, வெள்ளை, அதுக்கு அடுத்தது பிளாக். இது வந்து எந்த மாதிரி திஷ்டி தோஷத்தை இருந்தாலும் எடுத்துரும். இது ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடியது. இந்த மாலைக்கு பேரு வைஜெயந்தி மாலான்னு பேரு. இந்த திருமணம் தள்ளி போறது, அகோரிகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அகோரிகள்லாம் இந்த நிச்சயமா இந்த மாலையை போடுவாங்க. எதனாலனா அவங்க கேட்கிற விஷயத்த அப்படியே எனர்ஜைஸ்ட் வந்து ஃபுல்லாவே தரும். சிந்தாமணின்னு ஒரு ஸ்டோன் இது. எல்லாமே சர்டிஃபைடும் உண்டு, நான் சர்டிஃபைடும் உண்டு. ஆனா எல்லாமே பியூர் ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, யூனிக் பொருள். ஸ்படிக மாலை இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்படிக மாலை பாருங்க எந்த அளவுக்கு இதுவாக பண்ணியிருப்பாங்கன்னு. ஸ்படிக மாலை வந்து இந்த கட்டிங் பீஸ் இது. ஸோ நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லா உணர முடியும். அதை கையில் எடுத்தாலே உங்களுக்கு அந்த எனர்ஜி லெவல் உணர முடியும். இது வந்து சன்ஸ்டோன் சொல்லுவோம், சன்ஸ்டோனில் செஞ்ச லிங்கம். நம்ம எல்லாரும் பவழத்தை பார்த்துருக்கோம். பவழம் வந்து ஜென்ரலாகவே இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் மோதிரம் பண்ணுவோம், இது பண்ணியிருக்கோம். பவழம்ன்றது கடலில் விளையக்கூடியது பாருங்க. இதில் கணுக்கள்லாம் இருக்கும், பியூர் ஒரிஜினல் ரேகைகள் உண்டு, கணுக்கள் உண்டு. இது பச்சை பழம், இது சகப்பு, இதை தான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மகிட்ட ஒரிஜினலாகவே இருக்கும், அந்த ரேகைகளோடு இருக்கும். பாலசங்குன்னு சொல்லுவாங்க, அந்த பாலசங்கில் செஞ்ச பெண்டன்ட். ஒன்பது முகம் ருத்ராட்சத்தில் பண்ண பிராஸ்லெட் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரேட் சீப்பாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு ஒன்பது முகம் கிடைக்காது. ஸோ அந்த ஒன்பது முகத்தில் பண்ண ருத்ராட்சத்தோட பேண்டு. ஸோ ஒயிட் மெட்டலில் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொருள்லாம். இங்கே நாங்கள் இந்த மாதிரி டிஃப்யூசர் தருவோம். ஸோ நீங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் அந்த வீட்டில் இது பண்ணும்போது நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய வாசனை திரவியங்கள் எல்லாமே உண்டு. ஸோ நவகிரக எந்திரம், ஸ்டோன் எந்திரம், அந்த நவகிரகத்துக்கான ஒரிஜினல் ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும். சின்ன ரூபாலேருந்து பெரிய ரூபா வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இது உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஈஸ்வர பகவான் தார்க்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டோன் தருவோம். சனி ஸ்டோன் பேர் இது பேர். ஸோ இது ரா ஸ்டோன். ஸோ ஃபுல் எனர்ஜி இருக்கும். ஸோ ப்ளூ நீல நிறத்தில் இருக்கும். பெண்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பெண்டன்ட்டும் ஐம்பொன்ல பண்ணது இருக்கு நம்மகிட்ட. ஸோ பாபாலேருந்து எல்லாருமே இருப்பாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடராஜர் தான். இந்த நடராஜர் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக இருக்கும், ஐம்பொன்ல பண்ணது. ஸோ கழுத்தில் அப்படியே மாட்டிக்கலாம். கற்பக விருட்சம் உள்ள பார்த்தீங்களா, அந்த கற்பக விருட்சம் லைஃப் ஆஃப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த கற்பக விருட்சத்தோட டாலர் இது. இந்த வராகர் சுவாமியை வந்து கழுத்தில் மாட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு ஞானம் வந்து அதிகரிக்கும். இது மண்டல்னு பேர். இது ஓப்பன் டைப்பு, மேலே டர்காய்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த மண்டல் வந்து ஓப்பன் பண்ணலாம், உள்ளே நமக்கு தேவையான விஷயங்களை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆறாக் காப்பு இருக்கும், ஏழு சக்கரங்களும் இருக்கும். நம்ம உடம்புல அது டச் ஆகிற மாதிரி இது போட்டுட்டோம்னா இந்த இது வந்து டச் ஆகும். அதனால் நம்ம இந்த ஆறா வந்து நமக்கு எப்பயுமே பூஸ்டப்பாகவே இருக்கும். இது வந்து ருத்ராட்ச மேட்டு, தியானம் பண்ணுறதுக்கு இந்த மேட்டை பயன்படும். ருத்ராட்சத்துலேயே பண்ண மேட்டு. இது வந்து ரெயின்போ பிரமிட் பேர். ஸோ வீட்டில் வடக்கு திசை வச்சு பார்த்து வச்சிட்டோம், இல்லை ஆஃபீஸில் வச்சிட்டோம்னு சொன்னோம்னா அந்த செவன் கலர்ஸ், அதாவது கலர்ஸ், சவுண்டு, ஸ்மெல், இது வச்சு தான் நம்மளோட இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கலர்ஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். பியூர் சந்தனத்தில் பண்ண இந்த கை பேண்டு. இப்போ நீங்கள் சன்ஸ்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கத்தை பார்த்தீங்க, அந்த சன்ஸ்டோனில் பண்ண மாலை பாருங்கள், ரெண்டுமே ஒரே இதில் பண்ணது ஸ்டோனில். உபரத்தினத்தில் வரும் கிரீன் அவஞ்சிருன்னு சொல்லிட்டு
குபேரனோட வசியத்தை ஏற்படுத்திடுறோம். இந்த கிரீன் அவஞ்சரன் லிங்கத்தை கூட உங்களுக்கு கோமதி சக்கரமும் கொடுப்பாங்க. கோமதி சக்கரத்தில் நிறைய கலர்ஸ் உண்டு. இது பச்சை கலர், க்ரீன் கலர். ஸோ குபேரனோட வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பியூர் ஒரிஜினல் ஸ்டோன். இப்பெல்லாம் வரதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு கல்லில் பண்ணுறாங்க, ஆனால் ஒரிஜினல் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. தடவுனீங்கன்னா அதோட ரேகைகள் உங்களால் உணர முடியும். பியூர் ஸ்டோன் அது. ரசமணி வந்து உங்களுக்கு இந்த இதிலேயே கட்டியிருப்பாங்க. ஸோ இதை கழுத்தில் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். சிருஷ்டி ஒளி ஷாப்பில் நிறைய பொருட்களை பார்த்துருப்பீங்க. சிருஷ்டினா படைப்புன்னு பேர். படைக்கிறதுல நமக்கு கண்ணுக்கு தெரிந்த இறைவன் யாருன்னா சூரியன். அந்த சூரியனை பிரதானப்படுத்தி தான் இந்த கடையோட பேர் வச்சுருக்கோம். வாழ்க்கையில் இருக்கிற இருளை விளக்கி நம்ம வாழ்க்கையில் ஒளியை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் இங்கே உண்டு. நீங்கள் பூஜை பண்ணாலும் பலன் உண்டு, பூஜை பண்ணலனாலும் பலன் உண்டு. அந்த மாதிரி பொருட்களும் பார்த்தீங்க, ஆன்டிக் டைப்பில் பண்ணியிருக்கோம். நான் ஆன்டிக், அதாவது இறை சம்மந்தப்பட்டவங்களை மட்டுமே வழிபாடு பண்ணக்கூடிய டைப்லையும் பார்த்துருக்கீங்க. எல்லா மதத்தினருமே வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்களும் பார்த்துருக்கீங்க. அப்போ இந்த பொருள் நான் எப்படி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க நம்ம ஷாப்பு. ரயில்வே ஸ்டேஷன், மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் தான். இதுக்கு லேண்ட்மார்க் சொல்லணும்னா பிரகாஷ் ஹோண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பைக் ஷோரூம் பக்கத்துலேயே இருக்கு நம்ம ஷாப்பு. நான் நேரில் வர முடியாது, எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் எப்படி பண்ணலாம்னா, ஜிபே நம்பர் நாங்கள் தரோம் இல்லை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தரோம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட், எங்களுக்கும் ஒரு அக்னாலஜ்மெண்ட். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப், எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆயிடுது இல்லையா. உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்க குலதெய்வம் பேரு, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் சரி பூஜை பண்ணி எனர்ஜைஸ்ட் மறுபடியும் பண்ணி உங்க பேருக்கு உங்களுக்கு கொரியர்ல அனுப்புவோம். கொரியர் அனுப்பின செகண்ட் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்னு சொல்லுவோம்ல, நாங்க போட்ட ஸ்லிப் அதான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறோம். அப்போ நீங்க அதன் மூலமா ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் எந்த இடத்துல அந்த பொருள் இப்ப இருக்கு அப்படின்றத. கேஷ் ஆன் டெலிவரி இன்னும் பண்ணல சாயிரம். இப்பதான் நாங்க நியூலி ஸ்டார்ட் அப்னா ஷாப் நியூலி ஸ்டார்ட் அப். ஆனா ஆன்மீகவாதிகளுக்கு பெரிய பெரிய இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இங்க இருக்கிற பொருட்கள்லாம் மிக 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 அபூர்வமான யூனிக் ஐட்டம். சோ வாங்க, வாழ்க்கையை வளப்படுத்துங்க. ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஃப்ரெண்ட்ஸ், ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவை இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோல காட்டாத நிறைய பொருட்கள் ஷாப்ல வந்து இருக்கு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும்தான் காட்டியிருக்கோம், ஓகேங்களா. மற்ற ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க. இதனுடைய விலைகள் எல்லாத்தையும், அதாவது பிரைஸ் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி வீடியோல இதை பார்த்தேன், அது எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாம வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கூட நீங்க வீடியோ கால் மூலமா கூட நீங்க சொன்னீங்கன்னா கூட இவங்க வந்து உங்களுக்கு வீடியோ கால் மூலமாவும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே காட்டுவாங்க. இல்ல போட்டோஸ் வேணுட்டீங்கனாலும் போட்டோஸும் சென்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு பிளசன்ட்டான ஒரு அட்மாஸ்பியர்ல ரொம்பவே சூப்பரா இந்த இடத்துக்குள்ள வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு இந்த இடமே. ஒரு நல்ல வீடியோ பண்ண திருப்தியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம என் கூட கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை.